வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்சோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியர் லீக்கில் மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் லிவர்பூலோட ஃபுட்பால் மேட்சோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் தமிழ் அண்ட் ட்ரீம் லெவன் அப்படின்னு சர்ச் பண்ணியே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நேற்றுக்கான ஃபுட்பால் மேட்சோட டீம்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. வின் பண்ண டீம்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கனாலே தெரியும். கவர் பண்ண மேட்சில் எல்லாமே ஓரளவுக்கு இதாக இருக்குது. ஸோ வந்து நம்ம கொடுத்துருக்க விஷன் லெவன் ஆப்பில் வந்து நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம். மறக்காமல் நம்மளோட கோடையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டஸ் ஆப்லேயும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த டீமோட ஹோம் கிரவுண்டில் நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஹோம் கிரவுண்டு வந்து மான்செஸ்டர் யுனைட்டடில் தான் நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்க டேபிளில், அதே தான் லிவர்பூல் வந்து ஆறாவது இடத்துல இருக்காங்க. லாஸ்ட் சீசனில், அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா லிவர்பூல் வந்து வேறு லெவல் ஆடி ஃபஸ்ட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து ரெண்டாவது இடத்துல யுனைடெட் இருக்காங்க, ஃபஸ்ட்டு இடத்துல வந்து சிட்டி இருக்காங்க. ஸோ நல்ல டஃப் கொடுத்து எல்லாம் இந்த வருஷம் ஆடிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக தான் ஆடினாங்க. இருந்தாலும் யுனைடெட் வந்து நல்லா ஒரு கிளாஸ் ஆடினாங்க. லாஸ்ட் அஞ்சு மேட்சை பார்த்தீங்கன்னா வின்னு 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 ட்ரா பண்ணியிருக்காங்க. லிவர்பூலை பொறுத்த வரைக்கும் வின்னு 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 ட்ரா ட்ரா. ஸோ ரெண்டு டீமுமே நல்ல டீம் தான். அதாவது இந்த மேட்ச் வந்து யார் வின் பண்ணுவான்னு சொல்லவே முடியாது யாராலையும். அந்த லெவலுக்கு டஃப்பான மேட்சாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசிபிள் லைனப் பார்த்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லிவர்பூல் லைனப்பை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்போவுமே லிவர்பூலில் எனக்கு பிடிச்ச ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலா தான் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு அட்டாக்கிங் பிளேயர், ஃபார்வர்ட் பிளேயர், பயங்கரமாக கோல் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மானே, ஃபெர்மினோ. ஸோ இவங்க மூணு பேருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர். இதில் பார்த்தீங்கன்னா மானேவும் சாலாவும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பிளேயர், கண்டிப்பாக டீமில் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு உள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது டிஃபெண்டர்ஸ், அதாவது ராபர்ட்சனாக இருக்கட்டும், அர்னால்டா இருக்கட்டும், ஃபேபின்கோவா இருக்கட்டும், கெபாக்கா இருக்கட்டும், நாலு பேருமே பயங்கரமான டிஃபெண்டர். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து டிஃபெண்டர் வந்து கொஞ்சம் சரியாக செட் ஆகலை. அதாவது வேண்டிஜுக்கெலாம் இன்ஜுரினால் ஃபஸ்ட்டே போனதுனால அவரால் இது பண்ண முடியும். இந்த டீம் வந்து இல்லைனா கண்டிப்பாக ஃபஸ்ட் இடத்துல தான் இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டர் வந்து அந்த லெவலுக்கு சொல்கிற லெவலுக்கு ஒன்றும் பெரிய லெவலுக்கெலான மிட்ஃபீல்டர் கிடையாது. இருந்தாலும் ஓகே தான் அட்லகண்டா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஞ்சாலதீன், அடுத்து பார்த்தீங்கன்னா மில்னர். ஸோ எல்லாருமே ஓகேவான மிட்ஃபீல்டர்ஸ், குறை சொல்ல முடியாது நம்ம நல்லா விளாடலன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து டிஃபெண்டர்லேயும் ஃபார்வர்ட்லேயும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யுனைடெட் டீமை பொறுத்த வரைக்கும் கோல் கீப்பர் வந்து ஹென்டர்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டரை பொறுத்தும் பிஷாகா, லின்லோஃபு, மெக்யூரே, ஷா. ஸோ இவங்க எல்லா நாலு பேருமே டிஃபெண்டர், அதாவது இவங்களுக்கு இவங்களும் ஈக்குவல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடியவங்க தான் நாலு டிஃபெண்டருமே. அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான பிளேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஃபெர்னாண்டோ, ப்ரூனோ ஃபெர்னாண்டோ, அதுக்கடுத்து ராஷ்போர்ட்டும் முக்கியமான பிளேயர். ஸோ இந்த ரெண்டு பிளேயரையும் தான் எல்லாருமே நம்பி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக்பா. ஸோ இவங்க எல்லோரும் இந்த மூணு பிளேயர் ப்ளஸ் இந்த நாலு டிஃபெண்டரை தான் உங்கள் டீமை தீர்மானிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சிஸ்டினால் ஒரு சில சேஞ்சஸ் வேணால் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டஃப்பான டீம். ஸோ தயவு செஞ்சு இன்வெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கம்மியாகவே பண்ணி ஆடுங்க. ஸோ நம்மளோட டீமை காமிக்கிறேன். அதாவது அலிசனை தான் நான் எடுத்திருக்கேன், அந்த டீமோட கோல் கீப்பரை தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் ரெண்டு டீம்லேருந்துமே ரெண்டு ரெண்டு டிஃபெண்டர் எடுத்திருக்கோம், ஷாவும் சரி மெக்யூரும் சரி, ராபர்ட்ஸனாக இருக்கட்டும், அலெக்சாண்டர் அர்னால்டோவும் இருக்கட்டும், நாலு பேர் டிஃபெண்ட் ரெண்டு டீம்லேருந்துமே ரெண்டு ரெண்டு பிளேயர். மிட்ஃபீல்டர்லேயும் அதே மாதிரி தான், மானேயும் எடுத்திருக்கோம், இங்கே வந்து அட்லாண்டரை எடுத்திருக்கோம், இங்கே வந்து ஃப்ரெட் எடுத்திருக்கோம், இங்கே வந்து ஃபெர்னாண்டஸ் எடுத்திருக்கோம். ஃபார்வர்ட்லேயும் கரெக்டாக ஈக்குவலாக தான் எல்லாமே எடுத்திருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா சாலாவை எடுத்திருக்கோம், இங்கே பார்த்திங்கன்னா ராஷ்போர்ட்டை எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு கோல் கீப்பர் வந்து எனக்கு தெரிஞ்சு அலிசன் வந்து நிறையா சேவ் பண்ணுவார் அப்படின்னு தோணுது, அதனால் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் டீமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போதைக்கு இந்த டீமை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து விஷன் லெவன்லேயும் ஸ்போர்ட்டஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்டஸி அண்ட் விஷன் லெவனில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கான்டெஸ்ட்டு ப்ளே பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 11 ரூபாய்க்கு ஒரு கான்டெஸ்ட் உண்டு, அது மட்டுமே ப்ளே பண்ணுங்கள், வேறு எதுவும் ப்ளே பண்ணாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், லெட்ஸ்ப்ளே ட்ரீம் லெவன் தமிழில். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.